நமஸ்காரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிருஷ்டி டேல்ஸ் வழங்கும் ஸ்ரீ மகாபக்த விஜயம். கதை சொல்லி திருமதி வேதா நம்பிராஜன். என் அன்பு குழந்தைகளா, வேதா பாட்டியோட ஸ்ரீ மகாபக்த விஜயத்தில் ஸ்ரீ சக்குபாயோட வரலாறை பார்த்துட்டுருக்கோம். பண்டரிநாதன் கிட்ட பக்தி வச்சு வாழறது தான் வாழ்க்கை அப்படின்னு நம்புறவள் சக்குபாய். மிஸ்ரா ராவை கல்யாணம் பண்ணியும் அவளுக்கு திருமண வாழ்க்கையில் நாட்டமே இல்லை. சதா சர்வகாலமும் அவள் பாண்டுரங்கனியே நினச்சி நாமங்களை சொல்லிட்டு பதிச்சுட்டு இருந்ததுனால மித்ரா ராவோட தாயும் சகோதரையும் இவ மேலே ஒரு மாதிரி கோபப்பட்டு இவளை ஒரு அறையில் வச்சு பூட்டிட்டான். தன்னோட பக்தை இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு பொறுப்பானா பாண்டுரங்கன்? ஒரு அந்தனா வந்தான். மித்ரா ராவ் வீட்டு வாசலில் வந்து நின்று பவதி பிக்ஷாந்தேகின்னு கூப்பிடுறான். வீட்டுக்குள்ளேருந்து மித்ரா ராவ் வெளியில் வந்தான். மித்ரா ராவை பார்த்தாலே தெரியாது அவன் ரொம்ப வருத்தத்தில் இருக்கான்னு. அப்போ பகவான் அவன்கிட்ட கேட்குறார், உனக்கு என்னப்பா கஷ்டம், நான் உன் கவலையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்கிற. மித்ரா ராவுக்கு சிறிது நம்பிக்கை வந்தது. சக்குபாயை பற்றியும் அவள் நிலையை பற்றியும் தன் வாழ்க்கை வீணானதை பற்றியும் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். பகவான், என் மந்திர சக்தியால் உன் மனைவியை நான் குணப்படுத்துகிறேன்னு சொல்லி சக்குபாவையை சந்தித்தார். அவள் அவர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தாள். நான் சொல்லதை செஞ்சால் உன் கஷ்டம் தீரும்னு பகவான் சொல்கிறார், மித்ரா ராவ் உடனே செய்கிறேன்னு சொல்கிறான். நீயும் உன் மனைவியும் அடுத்துள்ள நதிக்கு போய் நீராடணும், என் மந்திரத்தை நான் அங்கே காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பெருமாள். மித்ரா ராவும் சக்குபாயும் பகவானோட நதியை அடைஞ்சா. மித்ரா ராவுக்கிட்ட சற்று தள்ளி இருக்க சொல்லிட்டு பகவான் சக்குபாய்கிட்ட வந்தார். சக்குபாய் சொல்கிறா, அறியாத வயசில் எனக்கு பகவானை பற்றி சொல்லி கொடுத்துட்டு பின்ன என்னை நீங்கள் இப்படி கைவிட்டுட்டேளே சரியா அப்படின்னு கேட்குறா. பகவான் சொல்கிறார், குழந்தை, பக்திங்கிறது ரொம்ப உயர்ந்தது. உன் பக்தி எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் பக்தி மார்க்கத்திற்கு பரிசேவை எந்த விதத்திலையும் பங்கம் வராது. மோட்ச நிலை அடைய பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு நாலு வழிகள் உள்ளது. தம்பதிகள் இல்லற தர்மம் உணர்ந்து ஞான மார்க்கத்தில் வாழ்க்கையை நடத்தலாம். அப்போ தான் மோட்சம் அடைகிற வழி சுலபமாக கிடைக்கும். உன் கணவனை கடவுளாக கொண்டு பரிசேவை செஞ்சு உயர்ந்து பேரின்ப வீட்டை அடைவாயின்னு உபதேசிக்கிறார். பிறகு பகவான் சொன்னபடி மித்ரா ராவும் சக்குபாயும் கைகளை பிடிச்சிண்டு நதி நீரில் இறங்கி நீராடினா. கரையேறி பகவானை நமஸ்கரிச்சா. பெருமாள் சொல்கிற, சர்வ மங்களம் பெறுக, நீங்கள் இருவரும் தான தர்மங்கள் செஞ்சுண்டு தாம்பத்தியத்தை சந்தோஷமாக நடத்துங்கள் அப்படின்னு அருள் செஞ்சார். சக்குபாய்கிட்ட நல்ல மாற்றம். கணவன் மித்ரராவ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஸ்ரீ சக்குபாயும் மித்ரா ராவும் வீணையும் நாதமும் போல மனமொத்து வாழ்ந்து வந்தான். சக்குபாயோட இந்த மாற்றத்தால் அவளோட மாமியாரும் நாத்தனாரும் கூட அவகிட்ட நல்ல அபிப்பிராயம் உண்டாச்சு. அவளை சாந்த சக்குபாய்னு சொல்லி சந்தோஷப்பட்டா. மாதங்கள் கடந்தது. சக்குபாய் மனசில் திடீர்னு குருதேவரோட நினைவு வந்துடுத்து. அவள் மனம் நிலை கொள்ளாமல் தவிச்சது. குருதேவரை காணணும் அப்படின்னு அவளுடைய ஆவல் கூடித்து. சம்சார சாகரத்தில் திக்கு தசை தெரியாமல் தவிக்க தொடங்கிட்டா. ஒரு நாள் மாலை சக்குபாய் நீர் கொண்டு வர குளத்தோட குளக்கரைக்கு போகிறா. குருவோட நினைவாகவே இருந்த அவள் குளத்தில் விழுந்து உயிர் விட முயற்சி பண்ணினான். அவள் போற்றி வழங்கும் பெருமாள் குருதேவர் உடனே தோன்றினர். குளத்தில் விழப்போன அவளை காப்பாற்றினர். குருதேவரை பார்த்து அவள் முகம் பிரகாசித்தது. பகவான் அவள்கிட்ட சொல்கிறார், ஸ்ரீமன் நாராயணனை நம்பாதவா தான் தற்கொலைக்கு முயற்சி செய்வா, இப்படிப்பட்ட அபச்சாரத்தை செய்யலாமா அப்படின்னு சக்குபாய்க்கு அறிவுரை கூறினர். ஆனால் குளக்கரையில் சக்குபாய் ஒரு பரபுருஷனோட பேசுறத சிலர் அவள் கணவன்கிட்ட போய் சொல்லிட்டா. மித்ரா ராவ் எதையும் ஆலோசிக்கலை, எதை பற்றியும் யோசிக்கலை. பயங்கர கோபத்தோட அவன் குளக்கரைக்கு வந்தான். சக்குபாயையும் பகவானையும் கண்டபடி திட்டினான். உடனே பகவான் சொல்கிற, பிச்சையாக இருந்த உன் மனைவியை குணப்படுத்தி உன்னோட வாழ வச்ச நன்றியை மறந்து திட்டுற, தற்கொலைக்கு முயன்ற உன் மனைவியை காப்பாற்றி உன்னோட வாழும்படி அவளுக்கு நான் அறிவுரை சொல்லிட்டு இருந்தேன். வம்பு பேசுகிற பெண்கள் சொல்கிறத கேட்டு மதி இழந்து இப்படி தப்பு தப்பாக பேசுகிறையே அப்படின்னு பகவான் சொன்னார். உன்னை மித்ரா தான் தன் தவறை உணர்ந்தான், வருந்தினான், பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டான். சக்குபாயை அடைச்சிட்டு வீட்டுக்கு திரும்பினான். ஸ்ரீ சக்குபாயும் மித்ரா ராவும் எப்போதும் போல இல்லறம் நடத்தினான். ஒரு நாள் இவா வசிக்கிற கிராமத்துக்கு பெரிய பக்தர் கோஷ்டி வந்தது. ஸ்ரீ கபீர்தாசர், ஸ்ரீ ராமதாசர், ஸ்ரீ நாமதேவர் போன்ற மகான்கள், ஆயிரக்கணக்கான அடியார்கள் புடைசூழ சிப்பளா கட்ட
தம்பராவும் கையுமா பஜனை செஞ்சுண்டும் ஆடிண்டும் பாடிண்டும் பரவசமாக வந்துட்டுருந்தா. அவன் பண்டரிபுரம் போகிற வழி அது. அந்த ஊரில் இருந்த ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் பல பல காணிக்கைகளை சமர்ப்பித்து மகான்கள் காலில் விழுந்து வணங்கினான். ஸ்ரீ சக்குபாய் தண்ணீர் எடுக்க குடத்தோட குளத்துக்கு போயின்ட்டுருந்தா இந்த மகான்கள் கோஷ்டியை பார்த்த உடனே இவாளுடைய கீர்த்தங்கள் கேட்டா தன்னையே மறந்தா, இந்த உலகத்தையும் மறந்தா, மகான்கள் காலில் போய் விழுந்தா. தன்னை அறிமுகப்படுத்திண்டு இல்லறத்தில் ஈடுபட்டும் சிந்தனையை பாண்டுரகன் கிட்டேயே வச்சிருக்கேன், அஷ்டாட்சர மந்திரத்தை அல்லும் பகலும் தவறாமல் ஜபிக்கிறேன், பண்டரிநாதனை ஏகாதசி அன்னைக்கு உங்களோட சேர்ந்து தரிசிக்கணும்னு தன்னோட ஆசையே வெளியிட்டான். இந்த சின்ன வயசில் இத்தனை பக்தியா அப்படின்னு அதிசயித்த அந்த மகான்கள், உன் கணவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு வா, நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னான். ஸ்ரீ சக்குபாய் வீட்டுக்கு விரைந்தோடி வந்தா மகான்களோட பண்டரிபுரம் போக அனுமதி கேட்டான். கணவன் சொல்கிறான், இப்போ வேண்டாம், அடுத்த ஏகாதசிக்கு போகலாம்னு சொல்கிறான். நான் மட்டுமாவது பகவானை தரிசிக்க போகிறேனே அப்படின்னு பலவிதமாக கணவன்கிட்ட கெஞ்சி காலில் விழுந்து கேட்டா சக்குபாய். கணவனுக்கு கோபந்தான் வந்தது. இத்தனை தடவை சொன்னாலும் இவ சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்காளே அப்படின்னு ஆத்திரத்தோடு சக்குபாயை அடுத்த அறைக்கு இழுத்துன்னு போனால் அங்கே ஒரு பெரிய தூணில் அவளை கட்டி போட்டுட்டான். ஸ்ரீ சக்குபாய் அழுதுண்டே இருந்தா, பகவானை தோத்திரம் செஞ்சுட்டே இருந்தா, அவன் நாமத்தை சொல்லி சொல்லி கதறினா. பண்டரிநாதனை ஏகாதசி அன்று போய் சேவிக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம், அதுவும் தவிர இத்தனை பெரிய பெரிய மகான்களெல்லாம் போய் அவளோட கூட போய் அந்த பக்தியோடு அவரை தொழறது எவ்வளோ பெரிய புண்ணியம், எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே, நான் இப்படி கட்டுப்பட்டு இருக்கேனே, எனக்கு வழியே தெரியலையே பெருமாளேன்னு ரொம்ப கவலைப்பட்டா, ரொம்ப கதறி கதறி அழுதா. அந்த சமயத்தில் அவளோட அந்த அறையில் ஒரு பெரிய பிரகாசம் தெரிஞ்சது. பக்தி மயக்கத்தில் கண்ணை மூடிண்டு பகவானே பகவானேன்னு அவள் கதறிட்டு இருக்கிற சமயம் அவளை யாரோ தொட்டு உணர்த்தரா மாதிரி இருந்தது. யார் அதுன்னு அவள் கண்ணை திறந்து பார்த்தா அதிர்ந்து போய் நின்னான். ஏன்னா இவளை போலையே ஒரு பெண், சக்குபாய அச்சசலாக வாத்து வச்ச மாதிரி ஒரு பெண் இவள் முன்னாடி நிற்கிறா. யார் இது, எப்படி இந்த பெண் என்ன போலையே இருக்கா, இவள் யாருன்னு தெரியலையே, இது என்ன மாயம் அப்படின்னு சக்குபாய் பிரமிச்சு போய் நிற்கிறா. நமக்கும் அது என்ன மாயம், அங்கே வந்தது யாரு, அந்த மாய சக்குபாயா நிற்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு இல்லையா. அடுத்த தொடரில் பார்ப்போம். ராம் ராம், ஜெய் ராம்ஜி.